மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த புராண ஸ்லோகத்தாலே இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்துக்கு எப்படி பெருமை சேர்க்கின்றன, வலிமை ஊட்டுகின்றன என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு நூலை படிக்கும் போது அதோடு தொடர்புடைய மற்ற நூல்களையும் மேற்கோள்களாக வேறு பல நூல்களிலிருந்து தொடர்புகளையும் படித்தால்தான் இந்த நூலை பற்றின கருத்துக்களை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். நம்ம சாதாரணமாக புஸ்தகம் படிக்க ஆரம்பிக்கும் போதே இன்னென்ன நூல்லேருந்து இதுக்கு மேற்கோள் எடுக்கப்பட்டுள்ளது, இன்னன்னாருடைய மேற்கோள்களை குடிக்கிறோம் என் அங்கங்கேயே எழுதுவதும் உண்டு. அல்லது புத்தகத்தினுடைய இறுதியில் இன்னென்ன மேற்கோள்கள் இன்னென்ன நூல்கள் இருந்து எடுக்கப்பட்டன என்று சொல்லுவதும் உண்டு. அதே போல்தான் வேதம் என்னும் நூலை படிக்கும் போது இதிகாசங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் பல மேற்கோள்களோடு சேர்த்து படித்தோமானால் பொருள் நன்றாக விளங்கும். வேதத்தை மட்டுமே படித்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியாது. ஆனால் இதிகாசங்களிலும் புராணங்களும் இருக்கிற கருத்துகள் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பயன்படும். நாம் வீடு வசிக்கிறோம், நம்முடைய வீட்டில் யாரை தங்க விடலாம் யாரை தங்க விடக்கூடாது என்ன தெரிந்து கொள்ளணும்னு நமக்கு ஆசை. யாரை வேணா தங்க விட்டால் அது நன்றாக இருக்குமா தீயதாக இருக்குமா தெரியாது. ஆனால் விதுரர் இன்னன்னாரோட நம்ம வீட்டில் வசிக்கலாம் இன்னன்னார நம்ம வீட்டில் வசிக்க விடக்கூடாது என்பதை தெளிவாக சொன்னார். அதை நாம் கடந்த நாள் சந்திக்கும் போது பார்த்தோம். இனி இன்னைக்கு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஒத்தத்தரும் உதவி நாடுகிறோம். நமக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களில் உதவி தேவைப்படும். அந்த சமயத்தில் ஒருத்தரிடத்தில் போய் நீங்க தான் கண்டிப்பா உதவணும், நான் இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எப்படி நீங்க உதவணும்னு கேட்க வேணும். அப்படி கேட்பது யாரிடத்தில் கேட்கலாம் யாரிடத்தில் கேட்கக்கூடாது என்று ரெண்டாக பிரித்து கொடுக்கிறார். இன்னன்னாரிடத்துல கண்டிப்பா உதவி கேட்காதே, நீ ரொம்ப துர்தசையிலே இருக்கட்டும், இந்த சமயத்துல ஒருத்தரிடத்துல உதவியை கேட்காட்டா நான் கெட்டே போவேன் அழிந்தே போவேன். அந்த மாதிரி ஒரு மோசமான நிலையில இருந்தாலும் இன்னன்னாருடைய உதவியை மட்டும் நாடாதே என்று சில பேரை பத்தி கூறுகிறார். ஆறார்னு பார்ப்போம். கதர்யம், ஆக்ரோஷகம், அஸ்ருதம், வனௌகசம், தூர்த்தம், அமான்யமானினம், நிஷ்டூரினம், கிருதவைரம், கிருதக்னம், ஏதான் பிருஷார்த்தோபி ந ஜாது யாச்சையேது. இவர்களை நீ ரொம்பவே மோசமான நிலையில் இருந்தாலும் தீனனாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்களிடத்தில் வேண்டுகோள் வைக்காதே. ஏனெனில் இதனால் உனக்கு உதவி கிட்டுகிறதோ இல்லையோ ஆபத்து மட்டும் கிட்டும். இப்போ நாம் ஒரு உதவி கட்டு போகிறச்சேவே என்ன எதிர்பார்ப்போம். சட்டென்று நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நோய்வாய்ப்பட்டு போயிட்டார், அவருக்கு ஏதோ அவசர பண தேவை இருக்கு, ஆரோத்தர் இடத்துல பணத்துக்காக போய் நிற்கிறோம். அப்போ அவர் உதவிட்டார்னால் சரி நோயாளி பிழைத்து விடுவார், அவர் உதவிடுவார். ஆனால் அதற்கப்புறம் அவர் நம்மிடத்துல என்னென்னலாம் எதிர்பார்ப்பாரோ தெரியாதே. அதனால யாரிடத்துல உதவி கேட்டு போகணுங்கிறது முக்கியம். ரெண்டு விதமாக பார்த்தோம். ஏற்கனவே நாம ஒருத்தருக்கு உதவி செய்திருக்கோம், இப்போ நாம் திரும்ப போய் அவர்களிடத்துல உதவி கேட்கிறோம். நாம் பண்ணியிருக்கிற உதவிக்கு கண்டிப்பாக இவர் திரும்ப உதவணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போவோம். அவரும் உதவுகிறார், சரியாக போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு நாம் பண்ணியிருக்கிற உதவிக்கு அவர் பிரதியாய் மறு உதவி செய்ய வேணும். அந்த விஷயத்தில் அவர் பண்ணது வாஸ்தவம் தான். நாம ஒன்றும் பழைய உதவியை நினைச்சிருந்து அவரிடத்துல போய் கேட்கல, அப்படி செய்யக்கூடாது. நாம உதவி இருக்கமே, ஆனால் இவர் நமக்கு திரும்ப உதவ கடமைப்பட்டவர், உதவட்டும் என்கிற எண்ணத்தோட போய் கேட்டோம்னு வச்சுங்கோ. அப்ப நம்ம பழைய காலத்துல உதவினது தர்ம ரீதியான உதவியா இருக்காது. அப்ப இப்ப உன்னை எதிர்பார்த்துட்டோம், அப்ப இந்நாளைக்கு நமக்கு நல்லது நடக்கும்ங்கிற எதிர்பார்ப்போடே நேற்று செய்யப்பட்ட உதவி உதவியாகவே ஆகாது, அது அப்புறம் வியாபாரமாகி போகும். ஆனால் நம்ம போய் கேட்கலாம், நம்ம பழைய காலத்தில் பண்ணியிருக்கோமேங்கிற எண்ணத்தோடு போகக்கூடாது, இன்று புதியதாக உதவி கேட்டு போகலாம். அவரும்
இவர் நமக்கு உதவி செய்திருக்கார். அதனால நாம திரும்ப உதவி செய்யறோம். கண்டிப்பா பிரத்யுபகாரம் பண்ணணும். அந்த எண்ணம் அவருக்கு இருக்கலாம், நாம தான் அந்த எண்ணத்தோட போய் கேட்க கூடாது. இதுவர செய்பவருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். இது நல்ல உதவி, நல்ல மது உதவி, சரியா போச்சு. ஆனா இன்னொரு பக்கத்துல பார்ப்போம். இப்ப நாம உதவணும்னு கேட்டு போறோம், நமக்கு எதோ உதவி தேவை போறோம். ஆனா நம்ம யார்கிட்ட கேட்டு போறோமோ அவர் ரொம்ப நாளா நம்ம கிட்ட ஒரு தவறான செயல் நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. இப்ப நாம அவர்கிட்ட போய் உதவின்னு கேட்டால் இப்ப வாய திறக்காத கொடுத்துருவார், ஒன்னும் கண்டிஷனே போட மாட்டார். ஆனால் நாளைக்கு இந்த உதவி அடைந்து நோய்வாய்ப்பட்டவர் சரியாகி போகியோ அல்லது என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தோ பெண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து நாம் யாரிடத்துல உதவி பெற்றோமோ அவர் வருவார். ரொம்ப நாளா இந்த விஷயத்துல ஒரு கையெழுத்து போடுங்கோன்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, அதை இப்போதாவது போட்டு கொடுக்கிறீர்களா? அன்னைக்கு நான் அந்த உதவி பண்ணாட்டா உங்க பொண்ணு கல்யாணமே நின்று போயிருக்குமே. ஆகையால் எனக்கு இந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டு கொடுங்கோ, அல்லது இவர்களிடத்துல போய் அந்த சொத்தை என் பேர்ல மாத்தி கொடுங்கோ, அதுக்கு நீங்க தான் உறுதுணையா இருக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒத்தருக்கொத்தர் உறவுக்காரரிடத்துல சண்டை இருக்கலாம், இவரை நம்ம பக்கத்துல சேர்த்துனுட்டோம்னா அந்த சண்டையில நாம ஜெயிச்சுடுவோம், இன்னொரு உறவுக்காரால ஜெயிப்போம். அதுக்கு இவரை என் பக்கத்துல சேர்த்துண்டாகணும், இவர் ரொம்ப நாளா எங்கிட்ட உதவிக்கு வரல, இன்னைக்கு வந்தார், உடனே நான் என்ன பண்ணுவேன், உதவியை கொடுத்துட்டு நாளைக்கு அவளை எதிர்க்கிறதுக்கு நீங்க எங்களோட சேர்ந்துக்கணும், பரவாயில்லையான்னு கேட்பார். இதை போல் யார் நடப்பார்கள்ங்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு கோடு நம்பிக்கை. ஒருவேளை இதை போல சந்தேகம் வந்தாலும் அப்படிப்பட்டவர்களை நாம உதவிக்கு கூப்பிடவே கூடாது, அவர்களிடத்துல உதவி பெற்றுக் கொள்ளக்கூடாது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சுவாமி பிராணனே போற சமயத்துல போய் இன்னாரிடத்துல உதவி இணையாரிடத்துல உதவின்னு பார்த்துட்டு இருக்க முடியுமானால் கவலைப்பட வேண்டாம். அந்த பிராணன் போற சந்தர்ப்பத்திலும் உதவுவதற்கு பகவான் இருக்கிறார், அவர் ஒரு நாளும் கைவிட்டு விட போவதில்லை. ஆகையால் தர்மத்தின்படிதான் உதவி கேட்கறதுக்கு போனோம். நம்ம அவசரத்துல உதவிங்கிறதுக்காக தவறானவர்களிடத்துல உதவி கேட்டு போயிட்டோம்னால் நாளைக்கு அதுக்கு பதில் நாம தான் சொல்லி ஆகணும், அதற்குரிய கட்டத்தை நாம தான் அனுபவிக்க போறோம். அதனாலதான் இப்ப விதுரர் சொல்றது மிகவும் முக்கியத்துவத்தோட கூடினது. அவர் சொன்னத்தை அப்படியே கேட்டுப்போம், இன்னன்னாரிடத்துல உதவி கேட்கலாம். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், உதவி கேட்டே போகாதேன்னு அவர் சொல்லல. ஒருத்தர் பிராணம் போற தருவாயில் இருக்காரா, போகட்டும் விட்டுடு உதவியே கேட்டு போகாதே, இப்படி பெரியோர்கள் சொல்லவே மாட்டார்கள். ஆனா அவர்கள் கூறுவது இன்னன்னாரிடத்துல கேட்டு போ, இன்னன்னாரிடத்துல கேட்டு போகாதே, தவறானவர்களிடத்துல கேட்டு போனியானா நாளைக்கு அதுக்கும் சேர்த்து நாம தான் தண்டனை அனுபவிச்சாகணும். இந்த ஒரு கட்டத்தை விளக்கறதுக்காக உதவி கேட்க போய் உதவி பெற்று கொண்டதனாலேயே மேலும் பல துன்பங்கள் வந்ததென்னால் அப்ப நமக்கு என்ன தோணும், பழைய துன்பத்தோட இருந்திருக்கலாம் இருக்கு, புது துன்பத்தை தேவையில்லாம தூக்கி தலையில போட்டுக்கிட்டோம், இப்படி நமக்கு தோணும் இல்லையா? அதனாலதான் சொல்றார் கதர்யம், யார் ஒருத்தன் ஒருத்தர் ரொம்ப கட்டப்படுறத பார்த்தும் இன்னும் கருமையாக இருக்கிறாரோ, தன்னிடத்துல நிறைய பணம் வச்சிருக்கார் உதவலாம், பக்கத்துல இருக்கிற ரொம்ப கட்டப்படுறார் ஆனா அதை பார்த்து கொண்டே தன் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறான் இல்லையோ, அப்படிப்பட்ட கருமியினிடத்தில் உதவி கேட்டு போகாதே. இன்னைக்கு பல விஷயம் பாக்குறோம் பாருங்க, ஏதோ அதிகமான வட்டிக்கு 1.5 வட்டி 2 வட்டி 2.5 வட்டி அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு அதனால மக்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அப்ப அவர்கள் வேலையே நிரம்ப வட்டிக்கு கொடுக்கறது. ஒருத்தர் கட்டப்படுறாரேன்னு உதவுபவர்கள் அல்லர்கள், ஒருத்தர் கட்டப்பட்டாலும் பிழிஞ்செடுத்து கொடுக்கிறாரோ இல்லையோ. அரசாங்கம் அப்படி இருக்கிறவாளை தவிர்க்கிறதுக்கு எத்தனையோ நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இருந்தாலும் நம்ம கட்ட காலத்துல அந்த மாதிரி அவர்கள் வாசப்படியை மிதிச்சுடுறோம். இப்ப நான் கூடாதுன்னு சொல்லுவேன், விதுரரும் கூடாதுன்னு சொல்லியிருக்கார். சுவாமி உமக்கு கட்டம் வந்தா தெரியும், எங்க பாடு எங்களுக்கு தெரியும், உமக்கு கட்டமே வரல, அதனால நீ ஒரு வட்டிக்கும் வாங்கலாம் அரை வட்டிக்கும் வாங்கலாம், எங்களாட்டம் கட்டம் வந்தாத்தானே 2 வட்டி 2.5 வட்டி என்னங்கிறது தெரியும். கருமியோ லோபியோ யாரோ, எங்களுக்கு தேவை ஏற்பட்டா நாங்க கடன் வாங்கித்தான் ஆனும். எத்தனை இடத்துல நாடகங்கள் எல்லாம் பாக்குறோம், ஒரு வீட்டு பத்திரத்தை எழுதி வச்சுப்பா, அடிமை சாசனத்தை எழுதி வச்சுப்பார்கள், அது வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு கொண்டே போகும், கடைசியா வட்டியே முதல காட்டிலும் அசல காட்டிலும் கூட போயிடும். இது எல்லாமே சாமானிய மக்களிடத்தை இப்ப